ஹலோ மைடியா கிரிக் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, பொதுவாகவே ஒரு பிளேயர் ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் நான் பெருசாக வந்து வீடியோஸ்லாம் போட மாட்டேன், ஓகே. ஆனால் இப்போ ஒருத்தர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காரு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர். எஸ் எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச பிளேயர் அப்படின்னு வந்து சொல்லலாம். சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த டேல் ஸ்டெய்ன், எஸ் அவர் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காரு. 38 வயசு வந்து அவருக்கு வந்து ஆகுது. அவரோட கெரியர் எங்கே ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்டில் தான் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு, அகைன்ஸ்ட் இங்கிலாந்து 2004ல். ஓகே, அதுக்கப்புறம் 2007 T20 விளையாண்டாரு, அதுக்கு இடையில 2005ல ஓடி விளையாண்டாரு. ஐபிஎல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 2008லேருந்தே வந்து இருந்துகிட்டு இருக்காரு. எல்லா பெரிய பெரிய பேட்ஸ்மென்ஸும் பார்த்து பயந்த ஒரு ஆள் அப்படின்னா அது கண்டிப்பாக டேல் ஸ்டெய்ன் அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா டேல் ஸ்டெய்னோட அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 2.5 வருஷம் கிரிக்கெட் வந்து பெருசாக இல்லை. ஓகே, அவரோட ஃபார்ம் மொத்தமாகவே போயிருச்சு. ஆனால் அவர் ஒரு டெவிலுங்க, ஒரு பேய், பவுலிங்கில் ஒரு பேய் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மூணு ஸ்டெம்ப் இருக்கு பார்த்தீங்களா, அதை எங்கே தட்டுனா எங்க புடுங்கி போய் உழுகும் அப்படிங்கிறது அவருக்கு தான் வந்து தெரியும். நீங்க இப்ப இருக்கிற எவ்வளவு பெரிய பிஸ்தா பவுலர்ஸ் வேணாலும் கேளுங்க, டேல் ஸ்டெய்ன் மாதிரி ஒரு பவுலிங் வந்து யாருனாலுமே வந்து பண்ண முடியாது. இந்த ரெக்கார்ட்ஸ் அது பத்தி எல்லாம் நம்ம பேச போனோம் அப்படின்னா அதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. அவரோட விக்கெட்ஸே பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட்ல 439 விக்கெட் எடுத்திருக்காரு, அதுக்கு அடுத்தபடியா ஓடிஐல 196 விக்கெட் எடுத்திருக்காரு, T20லயே 64 எடுத்திருக்காரு, ஐபிஎல்ல 97 விக்கெட் எடுத்திருக்காரு. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எக்கனாமி பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஓடிஐலேயே 4.88 தான் எக்கனாமி வச்சிருக்காரு, அதே மாதிரி T20ல 6 தான் எக்கனாமி வச்சிருக்காரு. ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர், சவுத் ஆப்பிரிக்காவோட முக்கியமான ஒரு பிளேயரா வந்து இருந்தவர். நிறைய சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் வந்து பயங்கரமா இருந்தாங்க. டேல் ஸ்டெய்னை பார்த்து அலறாத ஆட்களே கிடையாது. எஸ் அவர் வந்து எப்படி சொல்றது, இந்த மெட்ராஸ் படத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும்ல, அவரை இப்ப எல்லாரும் சப்பன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு காலத்துல சின்ன ஒரு பொம்மை தான் வச்சு போட்டு விட்டு போய்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரிதான் டேல் ஸ்டெய்னும். பயங்கரமான ஒரு பிளேயர், ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேயர், அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பவுலர் அப்படின்னே நான் சொல்லுவேன். தி டெவில், தி ஈவில் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காரு எல்லா ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்லேருந்தும். அண்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு வருஷம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நான் எதுக்குமே யூஸ் ஆக மாட்டேங்கிறேங்கிற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அதுக்கு கீழே அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருந்தது, அதெல்லாம் ரொம்ப படிக்கிறப்பே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் என்ன அப்படின்னா, நிறையா இன்டர்நேஷ்னல் ஆடணுங்கிறது அவரோட ஆசை, ஆனால் அவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் அவுட்னால வந்து அது வந்து பெருசாக பண்ண முடியல. அதே மாதிரி அவரோட ஃபார்ம் அவுட் வந்து அவரை கொஞ்சம் மனசு அளவில் பயங்கரமாக வந்து அதிருப்தி படுத்திருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி எல்லா ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. பாபம் கூடிய விரைவில் கோச்சாக வந்து எங்கேயாவது இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இருக்கிற எல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40-50% பேர் வந்து டேல் ஸ்டெய்னை பார்த்து தான் ஃபாஸ்ட் பவுலர் ஆகணும்னு முடிவு பண்ணவங்களாக தான் இருப்பாங்க. துஷார் தேஷ்பாண்டே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவராக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் சிவமாவி அவராக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே டேல் ஸ்டெய்ன் பற்றி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை பாருங்கள், அந்த இன்டர்வியூ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் கண் கலங்கலை அப்படின்னா நான் வந்து வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, டேல் ஸ்டெய்னுங்கிற ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப 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 பிடிக்கும். ஓப்பன்லி ஸ்பீக்கிங் இந்தியன் பவுலர்ஸை கூட எனக்கு அந்த அவரை பிடிக்கிற அளவுக்கு வேற யாரையுமே வந்து பிடிக்காது, அது மாதிரி ஒரு பவுலர் அவர். ஸோ பாப்போம், வெயிட் பண்ணி வேற ஏதாவது கோச் அது மாதிரிலாம் வர்றாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. டேல் ஸ்டெய்ன் ரிட்டையர்மெண்ட் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக் டிவி ஃபார் யூ. இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி விஸ் MS தோனி இவங்க ரெண்டு பேர்ல யார் பெஸ்ட் நீங்க ஓட்டு பண்ணோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஓட்ட தட்டி விடுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.